ஹை ஃபேம், வெல்கம் டு டிவிஎல் டைனி ஸ்டெப். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கன் அப்படியே டேப் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ எதை பற்றினா, நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ ஈவினிங்கில் வந்துட்டு மாரியம்மனோட ஊர்வலம் வந்துட்டு இருந்தது. அதை தான் நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ரொம்ப மைண்டுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ரிலாக்ஸாகவும் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமேக்கா நாங்கள் எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டே இருக்கிறப்போ இப்போ ஃபேமிலி நாங்கள் எல்லாமே ஒருத்தர் இந்த மாதிரி ஜாட்டையில் அடி வாங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொன்னதால் ஒருத்தராக நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் நாங்கள் இருக்கிற நாங்கள் ஒருத்தராக வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு இது பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து வலிக்காது, அந்த அண்ணா பொறுமையாக தான் அடித்தார். ஆனாலும் நாங்கள் இதுவும் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கும். இது வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே இந்த மாதிரி அங்காளம்மன் ஊர்வலம் வரப்போ நாங்கள் இந்த மாதிரி நின்று அடி வாங்கிக்கணும், அடி வாங்கினா நல்லதுன்னு அப்பா அம்மா சொன்னதால் நாங்கள் எப்பவும் போல அதை வந்து நாங்கள் ஆக்சுவலாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். இது அம்மன் முகத்தை வந்து ரொம்ப ரொம்ப அமைப்பாகவும் பிரகாசமாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது. இப்போ இந்த அம்மன் போன பிறகு அடுத்தது நிறைய அம்மனோட அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா வீதி உலா வந்துட்டு இருந்தப்போ நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு நாங்கள் எல்லாருமே வெளியே வந்து ஒரு ஒரு சாமியாக பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அங்கே நிறைய ட்ரம்ஸ்லாம் வாசித்தாங்க. அந்த ட்ரம்ஸ் அந்த பம்பு அடித்தது இந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அம்மனோட அலங்காரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்தது. நிறைய பேர் பார்த்தோம், நிறைய பேர் சாமி கும்பிட்டாங்க, நிறைய பேர் அம்மனோட அருள் வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் கிட்டே போய் அம்மனோட முகத்தை ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ஒரு 8 மாதம் இப்படி ஒரு நிலமெல்லாம் வருமானு தெரியாமல் அப்படியே வீட்டிலே இருந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணோம். ஆனால் இந்த முறை வந்து கடவுள்கிட்ட வேண்ட ஒரு விஷயம்னா இந்த முறையாவது எல்லாருமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருக்கணுன்றது மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து குதிரைலாம் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து அம்மனுக்கு வந்து பல முகங்கள் இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு வீதி உலாக்கு அம்மா வந்துட்டு இருந்தாங்க. அதுவும் பார்க்குறப்ப ரொம்ப முகம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைப்பாகவும் பார்க்குறப்ப பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தான் ஃபீல் ஆச்சு. சாமியை கும்பணுன்னு கூட மனசில் வரல, அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருந்தாங்க, இப்படி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாரியம்மன் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக கண்ணை மூடி மூடி திறப்பாங்க, தலையை ஆட்டுவாங்க. அப்படிங்கிறப்ப நான் இருக்கேன், நீங்கள் பயப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அம்மனுடைய அந்த ஃபேஸ் ரியாக்ஷன். அப்படி முகமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமாக இருந்தது. அவங்க தலையை ஆட்டின அந்த இதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் நான் ரொம்ப நேரம் வியந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கேயே பார்த்தீங்கன்னா அம்மன் வேஷம் போட்டு சிவன் வேஷம் போட்டு நிறைய பேர் வந்து வேஷம் போட்டுட்டு அந்த ரோட்லேயே வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அந்த பம்பை வாசிக்க வாசிக்க அம்மன் கருள் வந்த மாதிரி டான்ஸ் ஆடினாங்க. அதெல்லாம் நாங்கள் ரொம்ப நேரமாக சுற்றி பார்த்தோம். ஆனால் இந்த சாமி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. கிட்டெல்லாம் போகல, தூரமாகவே இருந்து பார்த்தோம். ஆனால் லக்ஷணால் பயப்படுவான்னு நினச்சா, ஆனால் லக்ஷணாலாம் பயப்படாமல் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அதில் வந்து சிவன் பார்வதி வேஷம்லாம் போட்டிருந்தப்போ அந்த பார்வதி தாயார் அம்மா அவங்களோட வேஷம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே இன்னும் அம்பாவை பார்க்குற மாதிரியே ஒரு அமைப்பாக இருந்தது. அப்புறம் இந்த சிவன் வேஷம் போட்டவர் ஆடினது, அப்புறம் அவரை பார்க்குறப்பே அவர் சிவன் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் நம்ம படத்தில் தான் பார்த்துருக்கோம், நேரில் பார்த்துருக்கோம். ஆனால் கொஞ்சம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் திடீர்னு பார்த்தா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரோட காம்போவும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அங்கே இருந்த சுற்றி இருந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க, சாமி கிட்டே நின்று செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் எல்லாருமே ரொம்ப வியந்து ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஒரு மைண்டெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. சுற்றி நிறைய பேர் அவங்க ஆடுறதெல்லாம் பார்த்தாங்க, பார்த்துக்கிட்டே நாங்கள் இருந்தோம். அப்புறம் நிறைய அம்மன் வந்து விதவிதமான அலங்காரத்தில் ரொம்ப அழகாக வீதி உலா வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வர்றதை பார்க்குறதுக்கே நமக்கு வந்து ஏதோ ப்ளஸ் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நான் ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்தப்போ நான் இந்த அம்மனோட ஃபங்க்ஷன் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு ப்ளஸ்ஸாக தான் நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி அம்மனோட அந்த அருள்லாம் பெற்றப்ப நிறைய எனக்கு வந்து பாசிட்டிவ் வைப் நிறையா வந்தது. நிறைய வீட்டில் நிறைய பாசிட்டிவ் நடக்கிற மாதிரி நிறைய இன்சிடெண்ட்லாம் நடந்தது. உண்மையிலே பவர் இருக்குது, குட் வைப்ஸும் இருக்குது. கடவுள் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு ட்ரூ பிளஸ்ஸிங்கோடு நம்ம அவங்கள வேண்டுறோமோ அதுக்கான ஃபீட்பேக் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அது மனசு மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவங்களும் டயர்ட் ஆகலை, அந்த ஸ்மைலிங் ஃபேஸ்லேருந்து அவர் டயர்ட் ஆகாமல் சிரித்த முகத்தோடவே ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடினாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அது பொண்ணா பையனான்னு கூட எங்களுக்கு தெரியல. அவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணியிருந்தாங்க. அவங்க காஸ்டியூமோ எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நீட்டாக வந்தாங்க, நீட்டாக டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த பம்பலம் அடிச்சுட்டு பாடிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க.
தான் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் கொஞ்சம் தூரமாக நின்று தான் இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஷூட்காக தான் நான் முன்னாடி கிட்ட போனேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படிலாம் நாங்கள் ரொம்ப இப்படிலாம் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபைனல் டச் அப்படிங்கிற மாதிரி. ஃபைனல் டச் வந்து எப்படி வாவுன்னாலும் அந்த மாதிரி ஒரு வாவு தான். அம்மன் வந்து ரெண்டு பக்கமும் அஷ்டலக்ஷ்மிகள் வந்துட்டு அந்த ஜெயின் வீல நம்ம மேலே போயிட்டு கீழே அந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு ஒரு அம்பாலையும் அப்படியே அழகாக அமைப்பாக அம்பாலோட முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைப்பாக இருந்தது. அவ்வளோ ஒரு பிரகாசமான முகம், ரொம்ப அழகாக இருந்தது. ரெண்டு பக்கமும் அந்த அந்த அஷ்டலக்ஷ்மிகள் அப்படியே மேலே ஏறி கீழே வரப்போ ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் ரொம்ப பொறுமையாக அவங்க எவ்வளோ பொறுமை இருந்திருந்தால் இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ ஒரு சூப்பரான ஐடியா இது. ஆக்சுவலி நான் ரொம்ப பார்த்துட்டு இருந்தேன். அந்த லைட் செட்டிங் நல்லா இருந்தது, அதை டிசைன் பண்ணியிருந்தது. அக்கப்போ அப்படியே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அம்பாளுக்கு பின்னாடி ஜடலை வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக க்யூட்டாக இருந்தது. அழகாக அழகாக அந்த ஜடலாம் ஆடினது, அப்புறம் இந்த ஊஞ்சலில் ஸ்விங் பண்ணிகிட்டே இருக்கப்போ மாதிரி இருக்கிறப்பெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நேரமாக இதெல்லாம் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி இங்கேயும் நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களோட கிளிப்பிங்ஸும் நாங்கள் இங்கே உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். ஜாலியாக பாய்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு க்ரௌடில் இப்படிலாம் டான்ஸ் பண்ணாங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. பெரியவங்க தான் ஆடுறாங்கன்னு இப்படியே இப்படி திரும்பினா ஒரு குட்டி பையனும் வேற லெவலு. அவன் ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.